ஹே கைஸ் வெல்கம் பேக். செப்டம்பர் 3rd வந்துருச்சு. ஷாமி சொன்ன மாதிரியே வந்து இன்னைக்கு இந்தியாவில் ஒரு சம்பவத்தை பண்ணி முடிச்சிட்டாங்க. ஷாமியோட ரெட்மி லைன் அப்பில் ரெட்மி 10 Prime ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து இன்னைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெட்மி 10 Prime ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, முக்கியமான விஷயமே வந்து ப்ரைஸிங், இந்த மாதிரி எல்லா விஷயமே வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா வீடியோ பாருங்க, பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ப்ரொமோஷன். நம்ம சேனலுக்காக டெலிகிராமில் ஒரு குரூப் வச்சுருக்கோம். இந்த குரூப்பில் வந்து டெக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, உங்கள் நாலேஜ் ஷேர் பண்ணுறதுக்கு, இல்லை நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயமும் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்கும். இன்ட்ரெஸ்டடாக இருக்க வந்து குரூப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரெட்மி 10 Prime ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தோன்னா மலேசியாவில் ஏற்கனவே ரெட்மி 10 ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து சில சேஞ்சஸ்லாம் பண்ணி நம்ம ஊரில் கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமான சேஞ்சஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குளோபலாக லான்ச் பண்ண மாடல் வந்து 5000 mAh பேட்டரி இருக்குது, பட் நம்ம ஊருக்காக ஸ்பெஷலாக வந்து 6000 mAh ஒரு பவர் பேங்க் கூட இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்காக 18W சார்ஜிங் சப்போர்ட் வந்து ஃபோனுக்கு இருக்குது, பட் பாக்ஸில் எப்பவும் போல் அந்த 22.5W சார்ஜர் தராங்க. ஏன்னா அந்த சார்ஜரோட ஸ்டாக் வந்து அதிகமாக வச்சுருப்பாங்க போல். ஸோ அதான் வந்து ரெட்மி நோட் 8 சீரீஸ்லேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். 22.5W சார்ஜர் பாக்ஸில் போட்டு கொடுத்துட்றாங்க. அடுத்து நம்ம டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா ரெட்மி நோட் 10 இந்த ஸ்மார்ட் ஃபோனும் சிம்லர் டிஸ்பிளே ஸ்பெக் வந்து ஷேர் பண்ணுது. டிஸ்பிளேட ஸ்பெக்கு நம்ம பார்த்தோம்னா 6.5 inch கொண்ட ஒரு IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஹை டெஃபினிஷன் ரெசல்யூஷன் இருக்குது. 90Hz கான ஒரு ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் இதோட பிக்சல் டென்சிட்டின்னு பார்த்தோன்னா 405 pixels per inch இருக்குது. அண்ட் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேட ஸ்பெக்கு பார்க்குறது வந்து நல்ல இம்ப்ரெசிவாக இருக்குது. ஏன்னா ஹையர் ரெசல்யூஷன் ப்ளஸ் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் எல்லாமே வந்து இஷ்டத்துக்கு கொடுத்து வச்சுருக்காங்க. பட் பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்கணும்னா மீடியேட கூட தி மோஸ்ட் பவர்ஃபுல் G88 யூஸ் பண்ணியிருக்காங்க. G88 வந்து ஒரு புது ப்ராசர். மீடியாடெக்லேருந்து என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா G85 ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. பட் சிபியு கோர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு வந்து சிம்லரான சிபியு கோர்ஸ் தான் இருக்குது. காட்டெக்ஸ் A75 கோர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் மீடியாடெக்லேருந்து என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா இந்த G88 ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே ப்ளஸ் 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் ரெண்டுமே வந்து சப்போர்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் ரியல் வேர்ல்டில் யூஸ் பண்ணும்போது தான் இதை எந்தளவுக்கு இவங்க ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு தெரிய வரும். சப்போஸ் அவங்க சொன்ன மாதிரி வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 90Hz ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். பட் ஸ்டில் இதை நம்ம கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் ரியல் வேர்ல்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது நம்மளுக்கு தெரிய வரும். G88 கேமிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்கும், இது கேமிங் ப்ராசராக லான்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சில பேர் டவுட் இருக்கும். இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண G80, G85 எல்லாமே வந்து ஹெச்டி டிஸ்பிளே இருக்கும்போது கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. பட் இதில் வந்து ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே வேறு கொடுத்துருக்காங்க. இப்போ கண்டிப்பாக வந்து கேம் டெஸ்ட்லாம் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வரும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து UFS சப்போர்ட் கிடையாது. ஏன்னா G88 வந்து EMMC சப்போர்ட் மட்டும்தான் இருக்குது. EMMC 5.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட வருது. LPDDR4X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட்டில் ஃபஸ்ட்டு ஷாமி ஃபோன் வித் எக்ஸ்டெண்டட் ரேம் சப்போர்ட்டோட வருது. இன்டர்னல் ஸ்பேஸ்லேருந்து எக்ஸ்ட்ரா ரேம் அலோகேட் பண்ணி கொடுக்கும். 4GB ரேம்க்கு வந்து எக்ஸ்டெண்டடாக 1GB ரேம் சப்போர்ட் இருக்குது. 6GB ரேம் மாடலுக்கு எக்ஸ்டெண்டடாக ஒரு 2GB ரேம் சப்போர்ட் இருக்குது. மற்றபடி கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8MP ஒரு செல்ஃபி கேமரா அந்த சென்டர் கன்சோல் டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் கேமரான்னு பார்த்தோன்னா மொத்தமாக 4 கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் மெயின் கேமரா வந்து 50MP சாம்சங் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. F1.8 லென்ஸ் வந்து பேர் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல வைடர் அப்பச்சர் தான் இது. பட் ஸ்டில் லோ லைட்டில் இது எந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது, டே லைட்டில் எப்படி ஹேண்டில் பண்ணுது எல்லாமே வந்து நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோன் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வரும். 8MP அல்ட்ரா ஒயிட் கேமரா, 2MP மேக்ரோ, 2MP டெப்த். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கேமரா சென்சார்ஸ் எல்லாமே வந்து யூஸ்வலாக நம்ம பார்க்கக்கூடியது தான். பட் ஸ்டில் ஒரு மெயின் கேமரா வந்து ஓரளவு நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலே போதும் தான் இருக்குது. சாஃப்ட்வேர் நம்ம பார்த்தோம்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 11 மேலே பில்ட் பண்ண மீ 12.5 வருது. ஸோ இது வந்து ஓரளவுக்கு நல்ல விஷயமாக தான் இருக்குது. லேட்டஸ்ட் சாஃப்ட்வேரோட வருது. பக் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும். பட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எந்தளவுக்கு இவங்க ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம டெஸ்ட் பண்ண நோட் 10 ப்ரோ மேக்ஸ் எல்லாமே வந்து பக் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. பட் அதுவே நோட் 10 நம்ம பார்த்தோன்னா சர்ப்ரைசிங்லி குட் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்தது. மற்றபடி டிசைன் அண்ட் பில்ட்னு பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. சைடு ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான். அண்ட் டிசைன் பார்க்கும்போது கேமரா மாடியூல் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக தனியாக எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்குது இந்த பட்ஜெட்டில். பட் ஃபோனோட பேக் டிசைன் நம்ம பார்க்கும்போது அப்படியே Mi 11 Ultra பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து கேமரா மாடியூல் வந்து கொஞ்சம் ஒரு பெருசாக காட்டி ஒரு 5 கேமரா செட்டப் இருக்கிற மாதிரி தெரியும். பட் அதில் வந்து ஒன்று LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பயோமெட்ரிக்ஸ்னு பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து மொத்தமாக ஒரு 3 கலர் வேரியண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ப்ளூ, பிளாக் அண்ட் ஒயிட்னு. இந்த 3 கலரில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். மற்றபடி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. டுவல் ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட்டும் இருக்குது. ஐஆர் பிளஸ்டர் இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லேயும் வந்து நம்மளுக்கு பெரிய அளவு காம்ப்ரமைஸ் இல்லை, நல்ல விதமாக தான் கொடுத்துருக்காங்க. கேட்கறதுக்கு வந்து கொஞ்சம் ப்ராமிசிங்காக இருக்குது. அண்ட் ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸிங் நம்ம பார்த்தோன்னா 2 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 4+64GB மாடல் வந்து 12500 1 கம்மியாக, அண்ட் 6+128GB மாடல் வந்து 14500 1 கம்மியாக லான்ச் பண்ணியிருக்காங்க.
பட் ஸ்டில் இது கொஞ்சம் ஒரு ஓவர் ப்ரைஸ்டு மாதிரி தான் தெரியுது. பட் இது அந்த 98 ரஃபர் ஷேட் இல்லாமல் ஒரு 11,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் அந்த வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட்டில் வந்திருக்கும். அட்லீஸ்ட் இதில் வந்து G88 கொடுக்காமல் 678 யூஸ் பண்ணி ஒரு 68 ரஃபர் ஷேட் கொடுத்துருந்தா வச்சு ஓரளவுக்கு ரீசனபிளாக இருந்திருக்கும். ஏன்னா நோட் 10 ப்ரைஸ் வந்து இப்போ 14,000 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வெளியிலேருந்து நம்ம பார்க்கறதுக்கு ஒரு 6000 இல்லையாம்போ ஒரு பேட்டரி, 50 MP கேமரா, 90Hz ரஃபர் ஷேட்டு, ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே, இந்த மாதிரி ஸ்பெக் கேம் வந்து சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க. பட் ரியல் வேர்ல்டில் இந்த அளவுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம சேனலில் கவர் பண்ணலாமா வேண்டாமா, இதை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னு மறக்காமல் உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொன்று நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.